ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2023-24 இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதை வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்க்கலாம். பார்க்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபார் அட்மிஷன் யூஜி ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, டேட் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட், உங்கள் ரிசல்ட் இருக்கீங்களே, ஸோ கவர்மெண்ட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வில் பி அனௌன்ஸ்டு பை டிஎன் கவர்மெண்ட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் தமிழ்நாடு போர்ட், தேர்ட் டே ஃபார் த டேட் ஆஃப் அப்ளிகேஷன், 12th ரிசல்ட் டில் 5 PM கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் டே வந்து உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும், சரிங்களா? அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் எத்தனை மணிக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ 5 o'clock வந்துட்டு வந்துடும் சொல்லி போட்டிருக்காங்க, தேர்ட் டே ஆஃப் ரிசல்ட். ஜென்ரேஷன் ஓவரால் ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் அட்மிஷன் கவுன்சிலிங் டீட்டெயில் ஃபார் டிஎன் போர்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு அந்த 3 நாளுக்குள்ளே லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். கவுன்சிலிங் டேட்டு வந்து 12th ரிசல்ட்டோட போர்டு வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 PM கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் கவுன்சிலிங் டேட் அண்ட் ஸ்லாட் வில் பி இன்டிமேட் டு அப்ளிகேட் ஆன் த தேர்ட் டே ஆஃப் த டேட். ஸோ எல்லாமே ரிசல்ட் வந்து ஒரு 2 நாள் உங்களுக்கு ஸ்பாட் அட்மிஷன் நடக்குது அப்படின்னா அன்றைக்கே நடந்துருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்பாட் அட்மிஷன் இல்லாமல் எய்டட் ட்ரை பண்ணுறவங்க, மெரிட் ட்ரை பண்ணுறவங்க அவங்களாம் வந்துட்டு உங்களுக்கு 12th ரிசல்ட்டோட தேர்ட் டேயில் வந்து இதெல்லாம் வந்து நடந்துருக்கும், சரிங்களா? ஸோ அட்மிஷன் கவுன்சிலிங்ஸ் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகிரிக்கு, அதாவது ஸ்போர்ட்ஸு, என்சிசி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்குதுன்னு சொன்னாலையா, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு எப்போனா வில் பி டன் செப்பரேட்லி அட் ரெஸ்பெக்டிவ் வென்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அது எப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா 5th day ஃபார் த 12th, 5th day வந்து அவங்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் வந்து முடிச்சிருவாங்க, சரிங்களா? ஸோ தேர்ட் டேயில் வந்து நமக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம். ஸ்பாட் அட்மிஷனுங்கிறது அன்னைக்கு நடந்துடும், அன்றைக்கி யாருக்கெல்லாம் ஸ்பாட் அட்மிஷன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இமீடியட் வீடியோ வந்து கொடுப்பேன், சரிங்களா? அட்மிஷன் கவுன்சிலிங் ஃபார் ஸ்பாட் அட்மிஷன் ஃப்ரம் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 1st day ஆஃப் பப்ளிகேஷன், சரிங்களா? அட்மிஷன் ஸ்பாட் அட்மிஷனாக சொன்னீங்க இத்தனை நேரம், அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அன்றைக்கி ஸ்பாட் அட்மிஷன் வந்து அன்றைக்கி ரிசல்ட் அன்றைக்கே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ப்ராசஸ் வில் பி கிவன் வெப்சைட், உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது கூட மெயிலில் வந்து வந்துடும், சரிங்களா? த அட்மிஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் 5th day ஆஃப் பப்ளிகேஷன். அட்மிஷன் கவுன்சிலிங் ஒன்ஸ் இஃப் த மெரிட் கவுன்சிலிங் ஃபார் சம் த கம்யூனிட்டி இஸ் ஓவர். இப்போ வந்து நான் சொன்னேன் உங்ககிட்ட, அதாவது எல்லோரும் வந்து ஒரே கோர்ஸில் ஒரு 10 பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த 10 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்காம போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அது உடனே வந்து நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற இது கிடையாது, சரிங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து 5th day வந்து இந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து அதை ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. எல்லோரும் ஒரு ஒரு சீட்டில் தான் படிக்க போகிறாங்க, நீ 10 கோர்ஸ் அப்ளை பண்ணால் 10 கோர்ஸும் வந்து அவங்க படிக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் த கேண்டிடேட் இஸ் நாட் ஏபிள் டு அட்டன் த அட்மிஷன் கவுன்சிலிங் ஆன் அலாட்டட் டேட், தே கேன் அப்ளை ரீகவுன்சிலிங் கூட இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ண முடியல, அப்போ நமக்கு சீட் கிடைக்காது அப்படிலாம் வேணால் அவங்களுக்கு ரீகவுன்சிலிங்கும் இருக்குது. ஸோ அது எப்போ அப்படின்னா, வேலிடேஷன் பெர்மினன்ட் அட்மிஷன் ரீகவுன்சிலிங், அட்மிஷன் ரீகவுன்சிலிங் வில் பி டன் சப்ஸ்கூயன் டேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் வந்து உங்களால் முடிகிறப்ப நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போய்க்கோங்க, அது ரொம்ப நல்லதுதான், சரிங்களா? சிபிஎஸ்சிக்கு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? சார் இப்போ வந்து நிறையா வந்து சிபிஎஸ்சி பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது, ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இன்னும் எந்த வீடியோஸும் போடல. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ சொல்கிறேன். ஓகே டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பாய்.